பாபர் மசூதி இடித்த போது 13816 கபர் குழிகள் நோண்டப்பட்டன. 13800 சில்லறை 856 என்னமா 13856 என்னமா சரி 13800 கபர் குழிகள் நோண்டப்பட்டன. ஒரு இந்து இறந்து போனா கணக்கு எடுக்க முடியாது. அவன் எரிச்சானா போச்சானான்னு தெரியாது. முஸ்லீம் இறந்தா பள்ளியாசல பதுக்கி 10 ரூபா கட்டுவோம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா பள்ளியாசல்லையும் எத்தனை கபர் குழிகள் நோண்டியிருந்தாலும் வக்க போர்டு கணக்கு கொடுப்போம். அந்த வக்க போர்டிலிருந்து ஆல் இண்டியா வக்க போர்டு, ஆல் இண்டியா வக்ஃப் செக்ரட்டரி எடுத்திருக்கான். டிசம்பர் 6 முதல் மார்ச் 11 முடிய 3 மாதம் 90 நாள்களில் 13000 கல்லறைகள் வெட்டப்பட்டன. ஏன் இந்த அத்வானி, வாஜ்பாய், RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தல், வித்யார்த்தி பரிஷத் போன்ற தேச விரோத கும்பல்களால். ஒருத்தனையாவது மத்திய அரசு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ததா? மாறாக உத்தரப்பிரதேசத்தை கொண்டு போய் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு தினம் 4.5 லட்சம் ரூபாய் செலவு செய்து பாதுகாப்போடு அனுப்பி வைத்து ஏசி கெஸ்ட் ஹவுஸ்ல எவ்வளவு 13000 இஸ்லாமிய பெண்களின் கருகுமணிகள் தாலிகளை அறுத்தவனை தாங்கி பிடித்தான் மத்திய அரசை சேர்ந்த நரசிம்மராவ் என்ற முன்னாள் RSS கார பார்ப்பன துரோகி. நரசிம்மா, என்றாவது ஒரு நாள் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், நீயும் ரிட்டையர்ட் ஆவாய், என் மக்கள் சிந்திய ரத்த பலிக்கு நான் உன் மீது எடுத்தே தீருவேன், இது என் அல்லாவின் மீதான தெரிந்து கொள். நான் எடுக்காம விட மாட்டேன், உன்னை நான் பழிக்கு பழி எடுத்து தீர்வேன். வக்கால ஓலி என் மக்கள் இழந்த தாலிக்கு நான், அதனால எனக்கு தூக்கு கிடைக்குது. மயிரிடா, மரணம் எனக்கு மயிலுக்கு சமமான மரணம் எனக்கு. டெத் இஸ் நாட் அன் எண்ட் டு எ முஸ்லிம், இட் இஸ் எ நெக்ஸ்ட் பிகினிங், அடுத்த ஒரு ஆரம்பம். நான் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றவன், எனக்கு கவலை இல்லை. இந்த உலக வாழ்க்கையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மறுமையில் எனக்கு கிடைக்கும். இன்று இங்கு பெயில் என்றால் ஜெயில் என்றால் மறுமையில் எனக்கு பெயில் என்றோ பச்சை குழந்தையிலேயே என் தாய் எனக்கு பாலிலேயே ஊட்டிய உணர்வடா. உன்னை நான் ஒரு நாள் பழிக்கு பழி எடுத்தே தீருவேன், தெரிந்து கொள். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அன்னைக்கு நான் என் மக்கள் 13000 மக்கள் என்னுடைய இஸ்லாமிய பெண்கள் தாலி அறுந்தார்களே, அந்த அருந்த தாலிகளுக்காக உன் தாலியை நான் அறுத்தே காட்டுவேன். இதுக்கு எனக்கு 100 வருஷம் தண்டனைனா 1000 வருஷம் ஏத்துக்க நான் தயாராக இருப்பேன். என் மக்களுக்கு சூடு இருக்கோ சொரணை இருக்கோ இல்லையா, என் மக்கள் சிந்தியதற்காக, அந்த சகோதர உணர்வை காட்டுவதற்காக இப்படியும் ஒரு இஸ்லாமியன் வாழ்ந்தான் என்ற நாளைய வரலாறு என்னை போற்றும். அதனால் இன்று என் அழிவை பற்றியோ, இன்று என்னுடைய இழிவை பற்றியோ நான் அக்கறை கொண்டவன் அல்ல, அசந்தவனும் அல்ல, பயந்தவனும் அல்ல. உன் சட்டம், உன் கோர்ட்டு, உன்னுடைய ராணுவம் எல்லாம் எனக்கு மயிலுக்கு சமானம், மயிலுக்கு சமானம். நான் பார்க்காத சட்டமா, MABL படிச்ச 126 வாட்டி ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்கியா? என்னை உள்ள ஓட்ட கலெக்டருக்கு வேலை போச்சு.